தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். ஆடி செவ்வாய் அன்னைக்கு நான் வந்துட்டு ஒரு முருகர் கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தேன். ஆனால் அலுவல் காரணமாக நான் வேளாங்கண்ணிக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய தெற்கு பைகநல்லூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு போயிருந்தேன். அதுக்கு பக்கத்துலேயே வந்து செல்லியம்மன் கோயில் இருக்குது. அந்த சொர்ணபுரீஸ்வரர் கோயிலுடைய உப கோயில் தான் அந்த செல்லியம்மன் கோயில். அதனால் அந்த ஐயா வந்து அங்கே இருந்தாங்க. அதனால் சொர்ணபுரீஸ்வரரை வணங்கிட்டு செல்லியம்மன் கோயிலுக்கு போனேன். அங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருந்தது. பக்தர்கள் வந்து அவங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றிட்டு இருந்தாங்க. நான் போனப்போ ஒருத்தர் வந்துட்டு ஒரு பக்தர் வந்து அவர் வயிற்றில் மாவிளக்கு போட்டிருந்தாங்க வேண்டுதல் போல். அதே மாதிரி நிறைய பேர் வந்து பால் குடம் எடுத்துக்கிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அங்கே வந்து கேழ்வரகு கூழ் வந்து செஞ்சு பக்தர்களுக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. இதுதான் செல்லியம்மன் கோயில். இன்னொரு விஷயம் என்னென்னா, அருள்மிகு சொர்ணபுரீஸ்வரருக்கு வந்து ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா வந்து வைகாசி மாதம் நடக்கும். செல்லியம்மனுக்கு வந்து அதே மாதிரி ஆடி மாதம் அந்த பெருந்திருவிழா நடக்குது. நான் வந்து பகலில் போயிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு அருகில் வந்து ஒரு பெரிய ஆலமரம் இருக்குது. அந்த ஆலமரத்துலேயும் ஒரு வந்து சிலை இருக்குது. அதில் நிறைய வேண்டுதல்கள் எல்லாமே இருந்து நிறைய பக்தர்கள் வந்து அங்கேயும் வந்து தரிசனம் பண்ணுறாங்க. நான் அப்போ வந்து ஆலமரத்தை வந்து நான் மேலே அண்ணாந்து பார்க்குறேன். பார்க்கும்போது நிறைய கூடையில் வந்து ஏதோ தொங்கிட்டு இருந்துச்சு. எனக்கு அது என்னன்னு தெரியல. சரி, ஏதோ வேண்டுதல் போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். அப்போ தான் நிறைய பால் குடம் எடுத்துக்கிட்டு பெண்கள் வந்து போயிட்டுருந்தாங்க. அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அந்த ஒரு மாதிரி பக்தி பரவசமாக இருந்துச்சு அந்த இடமே எனக்கு. அந்த ஆலமரத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலை இருந்துன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் தான் நான் அந்த கோயில் நிர்வாகத்தில் விசாரித்தப்போ அது வந்து அந்த செல்லியம்மனுடைய பழைய சிலை. மக்கள் வந்து அதை அங்கே வச்சு வணங்குறாங்க. அவங்களுடைய வேண்டுதல்களை எல்லாம் அந்த ஆலமரத்தடியிலையும் அவங்க வந்து பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுதான் பக்தர்களுக்காக கேழ்வரகு கூழ் கொடுக்குறாங்கன்னு சொன்னேன் இல்லையா. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மொட்டை அடித்து அந்த மாதிரியும் காணிக்கை செய்கிறாங்க. கடவுளுக்கு முடி காணிக்கையும் செய்கிறாங்க. ஆடி செவ்வாய் அன்னைக்கு எனக்கு ஒரு அம்மன் கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டு ஒரு முழு திருப்தி எனக்கு கிடச்சிது செல்லியம்மன் கோயிலில். இப்போ பார்த்திங்கன்னா நான் போன டைம் வந்து பகல் நேரம். மரத்தில் வந்து கூடையெல்லாம் தொங்குச்சுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த மாதிரி நிறைய கூடைகள் வந்து அந்த பெரிய ஆலமரத்தில் சுற்றி நிறைய தொங்க விட்டுருந்தாங்க. எனக்கு அது ஆக்சுவலி என்னன்னு தெரியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். வந்துட்டு என்னுடைய கார் டிரைவர்கிட்ட நான் ஏதோ வேண்டுதல் போல இருக்குப்பா, நிறைய தொங்க விட்டுருக்காங்க மரத்தில்ன்னு. இல்லை மேடம், அது லைட்டிங்ஸு அப்படின்னு சொல்லி அந்த டிரைவர் சொன்னார். எனக்கு தெரியல ஆக்சுவலாக அது லைட்டிங்ஸ் தான்ன்றது எனக்கு அது வரைக்கும் தெரியல. சரி, அப்போனா நைட்டு வந்து நம்ம அதை பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மறுபடி நைட்டு வந்து வீட்டில் எல்லோரும் சேர்ந்து அந்த கோயிலுக்கு வந்தோம். நைட்டு தாங்க செம்மையாக இருந்துச்சு. நல்ல கொண்டாட்டமாக இருந்தது. நிறைய வான வேடிக்கைகள் இருந்துச்சு. அம்பாள் புறப்பாடு இருந்துச்சு. நல்ல அலங்காரத்தில் இருந்தாங்க. நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். ரொம்ப பக்திமயமாக இருந்தது அந்த இடமே. நிறைய வான வேடிக்கைகள் இருந்தது. நான் கொஞ்சம் மனசு விட்டு நின்று என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பாருங்கள் எப்படி வான வேடிக்கை செமையாக இருந்துச்சு. இப்போ நான் அந்த மரத்தில் லைட்டிங்ஸ் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இதை நம்ம நல்லா வான வேடிக்கைலாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த லைட்டிங்ஸ்க்கு போவோம். பாருங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஆஹா, அந்த லைட்டிங்ஸும் அந்த மரத்தில் அந்த லைட்டிங்ஸ் இருக்கிறது எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அந்த நேரடியாக நம்ம பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதனால தான் அந்த இதையும் நான் உங்களுக்கு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த பதிவு போடுறேன். இது வந்து நாகப்பட்டினம் மாவட்டம்
நாகப்பட்டினம் வட்டம் தெற்கு பைகநல்லூரில் செல்லியம்மன் கோயில், அதாவது சொர்ணபுரீஸ்வரர் கோயிலுடைய உப கோயில். இது ரொம்ப நாளாக எனக்கு இது தெரியல. யதார்த்தமாக இன்றைக்கி காலையில் நம்ம போனப்போ தான் எனக்கு தெரிஞ்சிச்சு. சரி, இந்த லைட்டிங்ஸ்ன்னு சொன்னாங்களே அப்படின்ட்டு தான் அந்த ஈவினிங் டைம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருந்தேன். அப்படி ஒரு கொண்டாட்டம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. அதாவது நம்ம நகரங்கள்லேயே நம்ம வந்து கோயிலுக்கு போயிட்டு சில இதெல்லாம் பார்க்குறோம், ஆனால் கிராமங்களில் எவ்வளோ விசேஷமாக இருக்குது, இன்னும் வந்து அந்த மண் மணக்கிற அந்த நிகழ்வுகள்லாம் நடக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நிகழ்ச்சியில் பார்க்க முடிஞ்சிச்சு. மக்கள்லாம் வந்து ஒன்று திரண்டு வந்திருந்தாங்க. அந்த வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கிறதுங்கிறதுனால அந்த ஊர்லேருந்து கல்யாணம் பண்ணிட்டு போன பெண்கள் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் குடும்பத்தாரோடைய அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. இந்த விழாவுக்காகவே வந்திருக்காங்க. அதனால் ரொம்ப சிறப்பாக மக்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நமக்கும் ஒரு கிராமத்தில் ஒரு முக்கியமான ஒரு திருவிழா பார்க்குற ஒரு ஃபீல் கிடச்சிது. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அன்றைக்கி. புறமே மனசு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த மாதிரி மண் மணக்கிற திருவிழாக்களில் நம்ம வந்து கலந்துக்கும் போது நமக்கு வந்து ஒரு முழு மன திருப்தி கிடைக்கும். மக்களோட மக்களாக பழகுகிற ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் மேக்சிமம் நம்ம என்ன தான் நகரத்தில் இருந்தாலும் நாம் கிராமத்துலேருந்து தான் நகரத்துக்கு வந்திருப்போம். அப்போ நம்மளுடைய பழைய நினைவுகள், அடடா, இந்த பார்க்கும்போது இந்த பழைய நினைவுகள் ஞாபகத்துக்கு வரும்போது நம்மளுடைய ஊரில் உள்ள மாரியம்மன் கோயில் திருவிழா, தீமிதி திருவிழா, இது எல்லாமே நம்ம மனசுக்கு வருது. எனக்கு முக்கியமாக ரொம்ப பிடிச்சது இந்த லைட்டிங்ஸ் தாங்க. இப்போ மரத்தில் அழகாக காலையில் நான் பார்க்கும்போது வெறும் கூடையாக தெரிஞ்சது, இப்போ எனக்கு பிரமிப்பாக இருந்துச்சு. அதுவும் இந்த ஒரு உள்ளுக்குள்ளார இருந்துச்சு அந்த கோயில், அந்த கிராமத்தில் உள்ள ஒரு இடத்துல இருந்தது. ரொம்ப ரம்யமான ஒரு சூழ்நிலையில் அது இருந்துச்சு. ரொம்ப மனசுக்கு நிம்மதியாக இருந்துச்சு. செல்லியம்மன் வந்து தமிழ்நாட்டில் நிறைய இடங்களில் இருக்காங்க. எல்லா இடத்துலையுமே மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமாக இருக்காங்க. இந்த இடத்துல எனக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் எனக்கு காலையில் வந்தப்போ கிடச்சிது. அதுவே என்னை மீண்டும் இந்த இடத்துக்கு நைட் அழைச்சிட்டு வந்திருக்கு. ஓகே சொந்தங்களே, நான் பெற்ற இன்பத்தை வந்து நான் உங்களுக்கு இப்போ பகிர்ந்திருக்கேன். என்னோடய எல்லா வீடியோஸையும் பார்க்குறதுக்கு மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்போர்ட் பண்ணுற அத்துணை நல்லுணர்களுக்கும் நன்றி. யூடியூப்க்கும் நன்றி.